வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் இந்தியாவில் இருக்கிற கோப்ரா பாம்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, எனக்கு பாம்பை கண்டாவே பயம் என்று சொல்லுவாங்க, இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மொத்தம் 5 வகையான கோப்ராக்கள் உண்டு. கோப்ரானா நாகம் என்று அர்த்தம். இப்போ சொல்ல போகிற கோப்ரா அனைத்துமே அழிஞ்சிக்கிட்டு வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டீஃபாரஸ்டேஷன். ஒரு சில பேர் அதை சாவடிச்சு விஷத்தை எடுத்து வெப்பன் தயாரிக்கிறாங்க. மெடிசன் பர்பஸ் பாம்பு கறி இந்த மாதிரி பண்ணுறதுனால இதோட இனமே அழிஞ்சிக்கிட்டு வருது. மோனோடெயில் கோப்ரா, இதுக்கு இன்னொரு பேர் இந்தியன் ஸ்பிட்டிங் கோப்ரா. இந்த கோப்ரா 2.3 மீட்டர் லென்த்து வரைக்கும் வளரும். இது ஒரு தடவை கடிச்சா 263 மில்லிகிராம் பாய்சன் கக்கும். இந்த பாம்பு கடிச்சு 1-4 ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா டெத்து கன்ஃபார்ம். அப்படி ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றினா கூட எங்கே அந்த பாம்பு கடிக்குதோ அந்த இடம் செயலிழந்து போய்விடும். கேப்சியன் கோப்ரா, இந்த பாம்பு ரொம்ப விஷம் உடைய பாம்பு. கேப்சியன் கோப்ரா, இது 1.5 மீட்டர் லென்த்து வரைக்கும் வளரும். இது ஒரு தடவை கடித்தா 75-125 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் விஷத்தை கக்கும். கடித்த 1 ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லைனா டெத்து கன்ஃபார்ம். காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இடத்துல இந்த பாம்பை ஈஸியாக பார்க்கலாம். அந்தமான் கோப்ரா, இந்த கோப்ரா அதிக அளவில் அந்தமான் ஐலாண்டில் இருக்குது. 2 மீட்ரு வரைக்கும் லென்த்து வளரும். இது ஒரு தடவை கடித்தா 590 மில்லிகிராம்ஸ் விஷத்தை உடம்புக்குள்ளே செலுத்தும். பாம்பு கடிச்சு 45 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், டெத்து கன்ஃபார்ம். கிங் கோப்ரா, இதுக்கு தமிழில் ராஜன் நாகம், கருவளை நாகம், அரசன் நாகம், கரு நாகம் அந்த மாதிரி நிறையா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இது கோப்ரா வகையிலே சேராது. எதனாலனா, இது பாம்பை பாம்பையே வேட்டையாடி சாப்பிடும். பாம்பை மட்டும் இல்லை, ஓனாய், எலி, பறவைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடும். இந்த பாம்பு மட்டும்தான் இதுக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் குடியிருக்கும். 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இது ஒரு தடவை கடித்தா 420 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் விஷத்தை கக்கும். கடித்த 30 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா டெத்து கன்ஃபார்ம். இந்த பாம்பு அதிகபட்சமாக 6 மீட்டர் வரைக்கும் லென்த்து வளரும். ஸ்பெக்டுலேட்டட் கோப்ரா, இதுக்கு இன்னொரு பேர் இந்தியன் கோப்ரா, தமிழில் கண்கவரன் ஆகம். இந்த கோப்ரா 8 மீட்ரு வரைக்கும் லென்த்து வளரும். இது ஒரு தடவை கடித்தா 169-150 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் விஷத்தை செலுத்தும். கடித்த 15 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், டெத்து கன்ஃபார்ம். இது வரைக்கும் 2 கோடிக்கு மேலே மக்கள் பாம்பு கடித்து இறந்துருப்பாங்க. பாம்பு கடித்தா மருந்து கிடையாது. அதையும் மீறி மருந்து கிடைச்சாலும் அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதனால தான் பாம்பை கண்டா படையே நடுங்கும் என்று பழமொழி சொல்லுவாங்க. பாம்பை அவ்வளோ சீக்கிரமாக எந்த வகையான பாம்புன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக எல்லா பாம்புமே மனுஷங்க இல்லாத இடத்துல தான் இருக்கும். புதருக்குள்ள, முள்வெளியில், காட்டில் பாம்பு இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்ன எல்லா பாம்புமே குட்டியிலிருந்து விஷம் இருக்கும். குட்டிக்கு அதிகமாக விஷம் இருக்கும். இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா பாம்பையும் தெய்வமாக மதிக்கிறாங்க. ஏன்னா, கடவுளாக கன்சிடர் பண்ணுற சிவன் அவரோட கழுத்தில் இருக்கிற பாம்போட பேர் வாசகி. ஆதிசேஷா என்ற பாம்பு மேலே கடவுள் விஷ்ணு படுத்திருப்பாங்க. அந்த பாம்புக்கு 5 தலை இருக்கும். நாக பஞ்சாமி மற்றும் நாகுலா சகுத்ரி என்று ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இதுக்காகத்தான் நல்ல பாம்பை நம்ம சாவடிச்சிட்டா அதை நெருப்பில் போட்டு கொளுத்திட்டு பால் ஊற்றணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாம்பையும் கீரி பிள்ளையும் ஃபைட்டு விட்டு அதுலேருந்து காசு சம்பாதிப்பாங்க. சாம்பர் பைப்பை ஊதி பாம்பை டான்ஸ் ஆட வச்சு காசு சம்பாதிப்பாங்க. பாம்போட விஷம், பாம்போட பல், பாம்போட தோல், பாம்போட கறி, இதுக்காகவே ஒரு கும்பல் பாம்புகளை சாவளிக்கிறதுக்கு இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லா பாம்புகளுமே தண்ணியிலையும் தரையிலையும் வேட்டையாடும். எந்த ஒரு பாம்பு ரொம்ப வருஷமாக யாரையுமே கடிக்காமல் இருக்கோ அந்த மொத்த விஷமே அதோட தலையில் இருக்கும். அந்த விஷம் கல்லாக மாறி மகாசிவராத்திரி அன்னைக்கு பாம்பு கக்க செய்யும். அப்படி புராண கதைகளில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அது எவ்வளோ பெருசு இருக்கோ அது வரைக்கும் கழுத்தை நீட்ட செய்யும். இப்போ நான் சொன்ன எல்லா பாம்புமே ஒரு வகையான சவுண்டு ஒன்று கிரியேட் பண்ணும்.
இந்த செடியோட பேர் மேமூசா பொடிக்கா, தமிழில் தொட்டாச்சி நீங்கி. இந்த செடி மூலியமாக நிறையா பாம்போட விஷத்தை முறியடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்